எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமூல சுவாமிகள், திருமூல நாயனார், திருமூல சித்தர் எவ்வளவு சிறப்பு பாருங்கள். இவருக்கு 63 நாயன்மார்கள் மொத்தம் இருக்காங்க. அந்த 63 நாயன்மார்களில் நாயன்மார் ஸ்தானம், சித்தர் ஸ்தானம்னு ரெண்டு ஸ்தானத்திலையும் இருக்கிறவர் திருமூலர் மட்டும்தான். எவ்வளவோ சித்தர்கள் நமக்கு பல பாடல்களை வந்து தந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் திருமூலர் அவர்கள் நமக்கு தந்த திருமந்திரமும். சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த திருமந்திரத்துக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்த விட ஹைலைட் இது வந்து தமிழர்கள் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க ரெண்டு விஷயத்த மெயினாக கற்றுக்கணும். ஒன்று திருக்குறள், ரெண்டாவது திருமந்திரம். இப்போ ஒரு 7 வயசு பையன் பொண்ணு தினமும் 2 திருக்குறள், 1 திருமந்திர பாட்டு இப்படி படிச்சுன்னு வந்தால் கூட அதிகபட்சம் 10 வருஷம் கூட ஆகாது. ப்ளஸ் டூ போகிறப்போ திருக்குறளும் திருமந்திரமும் பைகாட்டாயிடும். இது ரெண்டுத்தையும் அர்த்தத்தோடு ஒருவர் கற்றுக்கொண்டாலே மிக ஒழுக்கமான, அறிவார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அதுவும் திருக்குறள்ங்கிறது நல்ல அறிவியல் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆன்மீக நூல். திருக்குறளில் அறிவியலும் இருக்குது, ஆன்மீகமும் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க திருக்குறள் வந்து எந்த மதத்தை சார்ந்த நூலும் கிடையாது, வந்து பொதுமறைன்னு. அது என்னமோ உண்மைதான். ஆனால் வள்ளுவர் கடவுள் வாழ்த்துன்னு 10 குறளை கடவுளுக்குன்னே அர்ப்பணிச்சிருக்கார். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்னு வள்ளுவரை யாராக சொல்ல முடியுமா? அங்கங்கே வந்து அவர் வந்து மகாலட்சுமியை உதாரணம் காட்டுறார், வாமன அவதாரத்தை உதாரணம் காட்டுறார். அத்திருக்குறளோட முதல் குறள் ஆதி பகவன் அப்படிங்கிறதே சிவனை தான் குறிக்கும். பகவன்னாலே அது சிவன் தான். ஓம் நமோ பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. வள்ளுவருக்கு இருக்கிற பல பேரில் ஒன்று ஆதி பகவன். வள்ளுவருடைய சிறப்பு பெயராக அது இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து அந்த ஆதி பகவன் சிவனுடைய பக்தர். அதனால் தனக்கு ஆதி பகவன், அந்த ஆதி பகவனுடைய அடியேன் அப்படிங்கிற பேரை தனக்கு அவர் வந்து வள்ளுவர் வைத்திருந்தார்னு சில நூல்களில் சொல்லப்படுறது. மயிலாப்பூரில் இருக்கிற வள்ளுவர் கோவில் உங்களில் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். வள்ளுவர் பிறந்து வளர்ந்த இடம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவருடைய சீடர் ஏலேலசிங்கரால் கட்டப்பட்ட கோவில். சில அறிவாளிங்க சொல்லுவாங்க வள்ளுவருடைய உருவமே கற்பனை. 1953 பாரதிதாசன் நடத்தின குயில் பத்திரிகையில் ஷர்மாங்கிற ஓவியர் கொடுத்த கற்பனை உருவம் வள்ளுவரும்பாங்க. அப்படி சொன்னால் நம்பாதீங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் வாழ்ந்த அதே காலத்தில் அவரை நேரில் பார்த்த ஏலேலசிங்கர் அந்த வள்ளுவருடைய உருவத்தை சிற்பமாக செதுக்கி அன்னிக்கே வச்சிருக்க. அந்த ஷர்மா நிறையா தடவை மயிலாப்பூர் வள்ளுவர் கோயிலுக்கு வந்தவர். அப்படி அந்த மயிலாப்பூர் வள்ளுவர் கோவிலில் அவர் வள்ளுவரோட உண்மையான உருவத்தை பார்த்து அதன்படி அவர் கொடுத்த உருவம் தான் இது. வள்ளுவர் பெரிய சிவபக்தர். திருவள்ளுவர் பூஜை பண்ண சிவலிங்கம்லாம் இன்றைக்கும் நம்ம அந்த மயிலாப்பூர் வள்ளுவர் கோயிலில் பார்க்கலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். திருக்குறள் எனப்படுவது நல்ல அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய, அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அறவியல் நூல் ப்ளஸ் ஆன்மீக நூல். திருமந்திரம் எனப்படுவது அறவியல் ப்ளஸ் அறிவியல் ஆன்மீகம் மூன்றையும் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நூல். திருமந்திரத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. அணுத்துகளை பற்றி அப்போவே சொல்லியிருக்கார், கடவுள் துகளெல்லாம் ஆய்ந்திருக்கார் அவர். எவ்வளவோ விஷயங்கள் பிளாக் ஹோலை பற்றி வருது, அது ஒரு பெரிய சயின்ஸ் புக்குங்க. பொக்கிஷம். தமிழர்கள் அனைவரும் அவசியம் திருக்குறள் திருமந்திரம் ரெண்டுத்தையும் ஓரளவாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதான் அழுத்தம் திருத்தமாக அடியேன்னு சொல்கிறேன். ஒரு 7 வயசு பையனுக்கோ பொண்ணுக்கோ உங்கள் வீட்டு குழந்தைக்கு தினமும் 2 திருக்குறள் 1 திருமந்திர பாட்டு நீங்கள் கற்றுக் கொடுத்தா கூட போகிறோம். அது வந்து என்றைக்குமே காலம் முழுக்க பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். திருமூலர் எந்த காலத்தில் திருமந்திரத்தை இயற்றினாருங்கிறது சரியாக தெரியல. அதே சமயத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சேக்கிழார் அவர் தான் நமக்கு பெரிய புராணத்தை கொடுத்தார். பெரிய புராணம், திருத்தொண்ட புராணம், இந்த மாதிரி நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறதெல்லாம் அந்த சேக்கிழார் மாதிரியானவங்க. சேக்கிழாருக்கும் முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலர் வந்து திருமூலரை போற்றி இருக்கிறார்கள். அந்த கணக்குப்படி பார்த்தா குத்துமதிப்பாக அவர் கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் திருமூலர்னு சொல்லப்படுறது. முதல்ல கைலாய மலையில் சிவனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானின் முதன்மையான சீடராக திருமூலர் இருந்து அந்த நந்தியம்பெருமானிடமிருந்து
திருமூலர் அஷ்டாங்க யோகம் முதலான பல விஷயங்களை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறமா உலக மக்கள் பயன்பெறும் பொருட்டு அவர் கைலாய மலையிலிருந்து அப்படியே டிராவல் பண்ணி இந்தியாவில் பல இடங்களை பார்த்து சிதம்பரம் முதலான கோவில்களுக்கெல்லாம் அவர் வந்து அப்புறம் திருவாவடுதுறைக்கு வந்து திருமூலர் வந்தார்னோ அங்கே மூலங்கிற ஒரு மாடு மேய்க்கிறவன் திடீர்னு நெஞ்சு வலி வந்து இறந்துட்டான் முதுமையின் காரணமாக. அதுக்கப்புறமா அவனோட அந்த பராமரிப்பில் இருந்தக்கூடிய மாடுகள்லாம் வந்து அழுதுது மேய்ப்பான் இல்லாமல். அதை பார்த்த திருமூலர் என்ன பண்ணார், இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தை மூலமாக இறந்து போன மூலன் உடம்புக்குள்ள அவர் பூந்தார், அது அந்த மாடுகளெல்லாம் பராமரித்தார். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு, அவரோட உண்மையான உடம்பு காணும். அதுக்கப்புறமாக கடவுள்கிட்டேருந்து உத்தரவு வந்தது, நீ இந்த உடம்போடையே இருந்து இதுவரை நீ கற்றுக்கொண்ட யோகம் தியானம் உனக்கு தெரிந்த அறிவியல் கருத்துக்கள் ஆன்மீகம் சிவனை அடையும் வழி முதலான விஷயங்கள்லாம் நீ வந்து பாடலாக எழுதிவிட்டு அதுக்கப்புறமா நீ உன்னுடைய பழைய உடலை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி கடவுளிடமிருந்து உத்தரவு வந்ததாகவும், திருவாவடுதுறையில் ஒரு அரச மரத்தடியில் உட்காந்து தொடர்ந்து ஒரு ஆண்டுகள் கடுமையான தபஸ் பண்ணிவிட்டு அந்த தபஸ் முடிஞ்ச உடனே கண்ணை திறந்து ஒரு பாட்டை எழுதுவார், எழுதிட்டு மறுபடியும் இன்னொரு ஒரு வருஷம் கடுமையாக தபஸ் பண்ணுவார், அதை முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பாட்டு எழுதுவார். இந்த மாதிரி தொடர்ந்து 3000 பாடல்கள் அவர் எழுதினார்னு சொல்லப்படுறது. தொடர்ந்து 3000 ஆண்டுகளாக, 3000 ஆண்டுகளாக ஒரு மனுஷனால் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் திருமூலர் எங்கேருந்து வந்தார், டைரக்டாக கைலாசத்திலிருந்து அந்த நந்தியம்பெருமானிடமிருந்தே சீடராக இருந்தவர், அந்த சிவனுடைய கணங்களில் ஒருவராக சிவனடியார்களில் முக்கியமான ஒருவராக அவர் கைலாயத்தில் இருந்திருக்கார். ஆக அவர் இறப்பெல்லாம் கடந்தவர், அதனால 3000 ஆண்டுகள் தொடர்ந்து வாழ்ந்து இந்த மாதிரி பாடல்களை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது வந்து உண்மையாக பொய்யாங்கிற அந்த ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம்னா, திருமூலருடைய காலம் கிபி 5 நூற்றாண்டுனே நம்ம வச்சுப்போம், அதாவது 1700 ஆண்டுகளுக்கு முன்னால். 1700 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழர் அணுவியல்லிருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கார். அணுவியல் முதல் வானவியல், யந்திர சாஸ்திரம், இந்த மாதிரி பல விஷயங்கள், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு திருமூலருடைய திருமந்திரத்தில் இல்லாத சயின்ஸு கிடையாது. அவர் சொல்லாத விஷயங்கள்னு எதுவுமே இல்லை, எவ்வளவோ விஷயங்கள், உளவியல் ரீதியான பல விஷயங்கள், அறிவியல் ரீதியான பல விஷயங்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி பல கருத்துக்கள், பல துறை சார்ந்த கருத்துக்களை அன்றே சொன்னவர் திருமூலர். அப்பேற்பட்ட அந்த திருமூலருடைய திருமந்திரத்தை தினமும் கேட்டல், அதுவும் விளக்க உரையோட கேட்டலுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மொத்தம் இதில் 3000 பாடல்கள்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் 3048 பாடல்கள் இருக்குது திருமந்திரத்தில், ரவுண்டாக 3000 அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளவுதான், ஒரு நாளைக்கு 2 பாடல்கள் விளக்க உரையோடு நம்ம பார்த்தா கூட இது வந்து 1500 நாட்களை கடந்து போகும் இந்த ஜேர்னி. இது வந்து ஒரு மிக நீண்ட நெடிய பயணம். இப்போ அடியன் முக்கியமாக வச்சுக்கிற வேண்டுகோள் என்னென்னா, பகை கடிதல் வந்து 10 பாடல்கள் நம்ம பார்த்தோம், 29 ஆரம்பித்து இந்த மாதம் 8 வரைக்கும் தொடர்ந்து 10 நாள். பகை கடிதல் 1 ஒரு 460 பேர் பார்த்துருக்காங்களா, ஓகே. பகை கடிதல் 10 பார்க்குறப்போ 190 அந்த மாதிரி இருந்தது. ஆக முதல்ல 460 பேர் பார்த்தாங்க விளக்க உரையோடு சொல்கிறப்போ, அதுக்கப்புறம் 10வது நாள் 190 வந்துடுது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது, நாளையிலிருந்து இவ்வளவு லாங்காக இருக்காது. ஒரு நாளைக்கு 2 பாடல்கள் மிஞ்சிப்போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். அந்த 10 நிமிஷம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தினமும் திருமந்திரத்தை விளக்க உரையோட கேட்கணுங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இல்லை ஜஸ்ட் ஏதோ சும்மா இப்போ பார்க்குறோம் அப்படின்னு வரவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோ பக்கம் போய்டுறது பெட்டர். ஏன்னா இது கேட்கணும்னு ஆரம்பித்தா தொடர்ந்து கேட்டு மனசில் பதிய வச்சு அதை நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு சொல்கிறதன் மூலமாக எல்லாரும் பயனடைவார்கள். இன்னொன்று, நம்ம யூடியூப் வீடியோஸை பார்க்குறவங்களில் பலர் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டை பார்த்து என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க, இல்லை நான் இருக்கிற குரூப்ஸில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க அந்த மாதிரி தான். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் பாடல்களை வந்து போஸ்டாக போட்டால் அது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாகும்னு. போஸ்டாக போடலாம், ஆனால் அப்படி போடுறப்போ ப்ரொனவுன்சியேஷன் உச்சரிப்பில் பல பேர் தப்பு பண்ணுறாங்க. அந்த மாதிரி தப்பாக சொன்னால் பலனும் தப்பாக இருக்குது.
ஸோ அந்த ஹவு டு ப்ரனவுன்ஸ்னு இருக்குது இல்லை, உச்சரிப்பு சரியாக சொல்லணும். அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒவ்வொரு பாடலையும் சரியான உச்சரிப்போடு வீடியோவில் சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஸ்லோகத்தை மந்திரத்தை பாடலை தனியாக இதே வீடியோவில் கமெண்ட்லேயும் தரேன். இது வந்து இன்னும் ஈஸியான விஷயம், ஏன்னா யாரும் தப்பாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப நான் வந்து இதுவாக இருக்கேன் விழிப்புணர்வோட. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக வீடியோவில் சொல்கிறது. தொடர்ந்து திருமந்திரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருப்பவர்கள் பயணத்தை இன்றிலிருந்து என்னோடு துவங்குங்கள். 1500 நாட்களுக்கு மேற்பட்ட பயணம், முதல் அடியை இப்போ நம்ம எடுத்து வைக்க போகிறோம். எப்பேற்பட்ட பெரிய பயணமாக இருந்தாலும் அது முதல் அடியிலிருந்து தான் துவங்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம முதல் அடி எடுத்து வைக்க போகிறோம். திருமூலரும் விநாயகரை போற்றி பாடியிருக்கிறார். எதுக்குன்னா விநாயகர் வந்து ஏதோ நார்த்திலிருந்து வந்தவர், 7ஆம் நூற்றாண்டுக்கு மேலே தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி சில அறிவாளிகள் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான அறிவு ஜீவிகளை தூக்கி நம்ம ஓரமாக வச்சுருவோம். திருமூலராக இருக்கட்டும் இல்லை சங்ககால புலவர், 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார்னு சொல்லப்படுற நக்கீரர்லிருந்து ஆரம்பித்து பல சங்ககால புலவர்கள் வந்து விநாயக பெருமானை போற்றியிருக்கிறார்கள். அந்த மாதிரி திருமூலர் விநாயகரை பற்றி போற்றிய பாடலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது அந்த 3048 பாடல்களில் வராது, காப்புன்னு தனி பாடல். இன்று நாம் பார்க்க போவது 5 கரத்தனை என்னும் பிரபலமான திருமூல சுவாமிகள் அருளிய விநாயகர் காப்பியும், அதுக்கப்புறமா முதல் பாடலான ஒன்றவன் தானே இரண்டவன்கிற பாடலையும் இன்று நாம் விளக்க உரையோடு பார்க்க போகிறோம். முதல் பாடல், 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தி இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயக பெருமானுக்கு 5 கரங்கள் தும்பிக்கையோடு சேர்த்து, தும்பிக்கை இல்லாமல் 4 கரங்கள். 5 கரத்தனை யானை முகத்தினை, யானை முகம் கொண்டவன், இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றினை, அது என்ன இந்தின் இளம்பிரை? சந்திரனுக்கு இருக்கிற பல பேரில் ஒன்று இந்து. சந்திரனுடைய அந்த பிறை மாதிரி அவருடைய தந்தங்கள் இருக்கான். இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை. திருமூலர் வந்து நந்தி பேம்பெருமானுடைய சீடர், அதனால் அங்கங்க தன்னுடைய குருநாதரை திருமூலர் போற்றுவார். அந்த நந்தியை வாகனமாக கொண்ட சிவபெருமானுடைய மகனே. நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஞான கொழுந்தாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அத்தகைய விநாயக பெருமானை என்னோட புத்தியில வைத்து போற்றுகின்றேன் அப்படின்னு திருமூலர் விநாயகர் வணக்கத்தை முதலில் சொல்லி தன்னுடைய இந்த திருமந்திரத்தை துவங்குகிறார். இப்பொழுது நாம் 2வது பாடலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தினமும் 2 பாடல்கள் நம்ம பார்க்க போறோம் திருமந்திரத்துல. இன்னைக்கு முதல் பாடலான விநாயகர் வணக்கத்தை பார்த்தாச்சு. 2வது பாடல், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே. அருமையான பாடல் இது. ஒன்றவன் தானே இரண்டவன், ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, ஜேஷ்டாய நம கனிஷ்டாய நம பூர்வஜாய நம அபரஜாய நம ஈசன், அவன் ஒருவனே, அந்த ஒருவனே அநேகனாக பலராக இருக்கிறான் அப்படின்னு வந்து மணிவாசகர் தன்னுடைய சிவபுராணத்தில் சொல்லியிருக்கார். திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் சொன்ன மாதிரி பலர் வந்து சொல்லியிருக்கிறார்கள். வேதமே அதுதான் சொல்றது, ஸ்ரீருத்ரமே சொல்றது அதுதான். அந்த சிவபெருமான் எனப்படுபவர் ஒருவர், அந்த ஒருவரே சிவன் சக்தியாகிய 2ஆக இருக்கிறார். அத்தகைய சிவபெருமான் 3ஆகவும் இருக்கிறார். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினும் 4 உணர்ந்தான். அந்த 3ங்கிறது என்ன? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய 3ஆகவும் இருப்பது சிவனே. ருத்ரன்கிறது சிவனுடைய ஒரு அம்சமே ஒழிய சிவன் அதற்கும் மேற்பட்டவர். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தான். 3ங்கிறது பிரம்மா விஷ்ணு ருத்ரன்,
நான்குணர்ந்தான் அப்படிங்கிறது ருக், யஜுர், சாமம், அதர்வணம் ஆகிய நான்கு வேதங்களாலும் போற்றப்படுபவர். வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேனு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார். அந்த நான்கு வேதங்களின் மெய்ப்பொருளாகவும் இருப்பவன் சிவபெருமான். நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனை. ஐந்துங்கிறது என்ன? கண்ணு, காது, மூக்கு, வாய், வயறுங்கிற ஐந்து புலன்கள். அந்த ஐந்து புலன்களையும் வெல்லக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்கா? இல்லை. ஆனால் சிவன் அருள் கிட்டினால் ஐம்புலன்களை வெல்லலாம். ஐந்து வென்றனை, ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன். அது என்ன? ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்யாங்கிறது ஆறு ஆதாரங்கள் குண்டலினியில. அந்த ஆறு ஆதாரங்களிலும் வியாபித்து இருக்கக்கூடிய சக்தி வந்து பரமசிவன். அந்த சிவமும் சக்தியும் இல்லாத இடமே கிடையாது. ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன். ஏழாவதாக இருக்கக்கூடிய சகசிரதலத்திலும் இருக்கக்கூடியது அந்த சிவனே. சதா சிவனாகவும் சக்தி மனோன்மணியாகவும் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்த எட்டே. தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இந்த உணர்ந்து எட்டேங்கிறத உணர்ந்து எட்டேன்னு படிக்கணும். அந்த எட்டு என்ன? நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று அப்படிங்கிற ஐந்து பூதங்கள், சூரியன், சந்திரன், அப்புறம் நம்முடைய ஆத்மா. நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்றுங்கிற ஐந்து பூதங்கள், அப்புறம் சூரியன், சந்திரன், ஆத்மா, எல்லாத்தையும் சேர்த்தா என்ன வருது? எட்டு. ஆக அந்த எட்டு பொருளாகவும் இருப்பவன், அனைத்துமாகவும் இருப்பவன் பரமசிவனே, அந்த மகாதேவனே. அத்தகைய அந்த சிவபெருமானை சரணடைந்தால் நமக்கு கிட்டாதது வேற எதுவுமே கிடையாதுங்கிறது திருமூலருடைய வாக்கு. இன்னொன்று, திருமூலருங்கிறவர் சாதாரணவர் கிடையாது. 63 நாயன்மார்கள்லையும் ஒருவராக இருக்கார், 18 சித்தர்கள்லையும் ஒருவராக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த மகானுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட இந்த திருமந்திரத்தை சொல்லி நம்ம பரமசிவனை வழிபடுறப்போ மாசக்கணக்காக வருஷக்கணக்காக சிவபூஜை பண்ணால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அத்தகைய பலன் நமக்கு கிடைக்கும். 3000 பாடல்களையும் மனனம் செய்ய முடியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராமாயணம், மகாபாரத்தை எப்படி கேட்டால் புண்ணியமோ அந்த மாதிரி இந்த திருமந்திரத்தை தினமும் விளக்க உரையோடு கேட்கறதுங்கிறதே பெரிய புண்ணியம். கேட்க கேட்கவே நம்முடைய கர்ம வினைகள் பல கரைவதை உணரலாம். நீங்களே எதிர்பார்க்காத பல அதிசயங்கள், அமானுஷ்யங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல ஏற்படும், பல மிராக்கிள்ஸ் ஏற்படும். அதனால் நீங்கள் மட்டும் இதை கேட்டு பயன்பெறாமல் பல சிவபக்தர்களை இதில் இணையுங்கள். பல பேரை இதில் மெர்ஜ் பண்ணுங்கள். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். எல்லாருக்கும் அந்த பரமசிவனின் அருள் கிடைக்க வேண்டும். திருக்குறள் நிறையா பேர் விளக்க உரையோடு போட்டுருக்காங்க யூடியூப்பில். அந்த அளவு திருமந்திரத்துக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை நிறையா பேர். அதனால தான் அடியேன் வந்து திருமந்திரத்தை இன்றிலிருந்து ஆரம்பித்திருக்கிறேன். இது மிகப்பெரிய பயணம், 5 ஆண்டுகள் தொடரக்கூடிய பயணம். இந்த பயணத்தில் என்னோடு சேர்ந்து பயணிக்க விரும்புபவர்கள் அனைவரும் இணையுங்கள். அந்த சிவபெருமானின், திருமூல நாயனாரின், திருமூல சித்தரின், திருமூல சுவாமிகளின் எவ்வளவு சிறப்பு அவருக்கு, அவருடைய அருளை பெறுங்கள். பெற்று நலத்தோடும் வளத்தோடும் வாழுங்கள். நாம் நாளையிலிருந்து திருமந்திரம் 2ம் பாடல் 3ம் பாடலை அர்த்தத்தோடு பார்ப்போம். இன்று அடியேன் சொன்ன அந்த விநாயகர் பாடல், விநாயகர் காப்பு, அப்புறம் ஒன்றனங்கிற அந்த பாடல் இரண்டையும் இந்த வீடியோ கமெண்ட்ல ஆஸ் யூஷுவல் போடுவேன். நன்றி, வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு.